ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சயின்ஸ் கிரியேஷன்ஸ். நான் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். வழக்கம் போல் இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? அது சிபோ அக்வாரியம் ஃபில்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டாப் ஃபில்டர் இது, இந்த டாப் ஃபில்டரை எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாக்ஸுக்கு திறக்கிற முன்னாடி இந்த பாக்ஸோட விலைன்னு கேட்டீங்கன்னா 600 ரூபீஸ். ஸோ இது வந்து ஒரு 42-78 சென்டிமீட்டர் டேங்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு மோட்டர்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ எடுத்துருக்க வந்து பவரேட். ஸோ இந்த நோஸ்லேருந்து தான் காற்று வரும். அப்புறம் இது வந்து வாட்டரை வந்து ஃபில்டர் கேஸ் கொண்டு போவோம். ஸோ இதோட சக்ஷன் பவர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் டாப் ஃபில்டர் மேலே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு செம்ம க்ளீனிங்கான ஒரு எல்லா டர்ட்டையும் க்ளீன் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவோம் அந்த டேங்க்லேருந்து. ஸோ இது வந்து வாட்டரை க்ளீனாக வச்சுக்கோ, எல்லா அக்வாரியமுக்கும் செட் ஆகும். ஸோ சூப்பரான ஒரு மோட்டர்னு சொல்லலாம், டாப் ஃபில்ட்ரேஷன். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், சீ வாட்டருக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது அந்த அளவுக்கு ப்ராஃபிட். இதனால இது வந்து ஒரு சூப்பரான மோட்டர்னு சொல்லி ஆகணும். அடுத்தது வாங்க இப்போ பாக்ஸை திறக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்று, இது கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணால் இழுத்துக்கலாம். ஸோ பாக்ஸை திறந்துட்டேன்னா, ஸோ பாக்ஸ் திறந்துட்டோம். திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸோட மூடி வந்து கிளாஸால் செஞ்சுருக்காங்க, மற்றதெல்லாம் பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பொருள் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து. ஸோ இது ஒரு டியூப், இது வந்து ஃபில்டர் கேஸ்க்கும் இது பண்ணிக்கும். ஸோ இது வந்து அடுத்த டியூப், இது ஒரு நாய்ஸ், இது மோட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இது ஃபில்டர் கேஸ்க்குள்ளே இருக்கும், அதாவது வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறது. அடுத்தது வந்து இது மோட்டர் கூட கனெக்ட் பண்ணுறது, இது பேர் வந்து இன்டர்காட் ஸ்ட்ரைனர்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூவி பைப். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வாட்டரை வெளியேற்றுறது. ஸோ இது பேர் அவுட்ஃப்ளோ பைப்பு. அண்ட் இது வந்து சக்ஷன் கப்பு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டியூப் வந்து ஒட்டுறக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்ரு, இந்த காட்ரு எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான பாக்ஸ் தான் சொல்லப்போனால். நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த பாக்ஸ் மாதிரி வாங்கலாம், சிபோ பாக்ஸ். ஸோ நல்ல ஒரு அக்வாரியம். ஸோ இது வந்து கிரேவல் ஃபில்ட்ரு, சூப்பரான ஒரு ஃபில்ட்ருன்னு சொல்லலாம். இது இந்த கிரேவல் ஃபில்ட்ரு போட்ட பின்னாடி தான், ஸோ இது வழியாக தான் தண்ணி வெளியே வரும், அதாவது ஃபில்டரான தண்ணி இது வழியாக வரும். ஸோ இந்த ஓட்டையில் வந்து நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது கிரேவல் ஃபில்ட்ரு என்ன செய்யுங்கன்னா அதையும் எடுத்து மாட்டிடுங்க. அடுத்துட்டு அப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு கார்டரு, அந்த கார்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் மாட்டிடுங்க. மாட்டின பிறகு டைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து, அதாவது நீங்கள் அக்வாரியம்லேயே கேட்கலாம், செராமிக் ரிங், அப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன், பயோபால், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் கேட்கலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா யூவி பைப் கூட, இந்த இன்டர்னல் பைப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வழியாக தான் தண்ணி வரப்போகுது. ஸோ மாட்டியாச்சு. இது கூட நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் பைப்பை யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி, அதாவது மோட்டர் கூட இதை கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த பைப்பை அடுத்த எண்டை. ஸோ இப்போ இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த இது ரொம்ப ஈஸி தான், இதை வந்து அசம்பிள் பண்ணுறக்கு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டியூப் எடுத்து நம்ம மோட்டரில் செட் பண்ணுவோம், அதாவது மோட்டர்லேருந்து சைடில் இருக்கிறதுல தான் செட் பண்ணோம், முன்னாடி இருக்கிறதுல செட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து டேஞ்சர், சைடில் இருக்க அந்த ஓஸில் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்புறம் மோட்டருக்கு வந்து நீங்கள் அந்த ஓஸ் போடுறீங்களா, அதாவது அந்த டியூப்பு, ஏரை இழுக்கிற டியூப். ஸோ இந்த டியூப் தான் அது, ஏரை இழுக்கிற டியூப்பு. ஸோ இதில் வந்து ஏர் கண்ட்ரோலரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா நைட்டு நீங்கள் பெட்ரூமில் அக்வாரியமாக வச்சுருந்தீங்கன்னா சவுண்டு தாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் மெயினாக ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் ரொம்ப மெயின். ஸோ இந்த அக்வாரியம் வந்து நம்ம ரொம்ப லாங் டைம்க்கு யூஸ் பண்ணலாம், ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து, அதாவது ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, இதை விட்டுட்டு நம்பி விட்டுட்டு போகலாம். டேங்க் வந்து எத்தனை நாள் வேண்டாலும் க்ளீன் பண்ணாமல் இருக்கட்டும். ஸோ ஷார்ட் சர்க்யூட்டில் இதில் எதுவுமே ஆகாது, ஏன்னா இந்த பவர் ஹெட் வந்து அவ்வளோ ஒரு பிராண்டடான ஒரு ஸ்ட்ரென்த்தான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. அடுத்த ஸோ இந்த ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து செராமிக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் எது வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்பாஞ்சு உள்ளே தெளியாச்சு. ஸோ இந்த யூவி பைப்பையும் அந்த பைப்பையும் நான் இன்டர்னல் பைப்பையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த மூடியை மூடிடுவோம். ஸோ மூடிட்டேன்னு பாருங்கள், இப்போ மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு, ஓசி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் உங்கள் டேங்க்கில் இருக்க போகுது.
ஸோ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு இதை எடுத்தேன், அதாவது காலையில் இதை அசம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அழுக்கு அப்படியே பிளாக் கலரில் இருக்குது. பார்த்துங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ டர்ட் எடுத்துருக்கு. அக்வாரியம் வந்து இப்போ செம்ம க்ளீனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானு தட்டிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அன்டில் டேக் கேர், பை பை, சி யூ, டாடா. ரிசனிங் ஆஃப் மஃபாஜ்.